ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஸ்டஃப்டு மசாலா வெண்டைக்காய் பொரியல். பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது இல்லைங்களா? வீடு மொத்தம் அரோமாவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் ஸ்டஃப்டு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வில்லையாக எடுத்திருக்கேன். இது ரன் பண்ணும்போது எல்லாமே நல்லா ரன் ஆகிடும். அதோட வந்து பூண்டு பல்லு, இது வந்து விருப்பம்ங்க, அவங்கவுங்க விருப்பம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் தவிர்த்திடலாம், இல்லை கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6-7 பல்லு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கோசம் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதிலே ரன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், எடுத்தவும் போட்டுட மாட்டோம். அதுக்கோசம் நான் கருவேப்பிலை இதிலேயே போட்டு ரன் பண்ணிடுறேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு 20 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு இந்த 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட ஜீரகம், ஜீரகத்தூள் போடலாம், ஆனால் அது வந்து ரோஸ்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ரோஸ்டட் ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அதுக்கோசம் தான் நான் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணாமல் இது சிகப்பு மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது போட்டுக்கிட்டு ட்ரையாக ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த அளவு இருந்தால் ஜாஸ்தியாக கரெக்டாக இருக்கும். இதை நல்லா தரோவாக ரன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து காம்பு நல்லா கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் வந்து நமக்கு தெரியணும், இந்த கண்ணு வந்து தெரிகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் அதாவது கழுவிட்டு ஈரம் போக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நைஃபை வந்து வைக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படியே நேராக ஒரு கோடு இது மாதிரி நல்லா பிளக்கும், வாய் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கோசம் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த சுண்டு விரல் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பிகினர்ஸுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறது இந்த டிப்ஸ் எல்லாம். இந்த சுண்டு விரலில் வந்து கத்தி பட்டுடும், அப்புறம் காயமாச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கணும். சுண்டு விரலை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க, இல்லை அதோட சேர்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்க, இது மாதிரி நல்லா வாய் திறக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரன் பண்ணி இருக்கிற பவுடரை வந்து நம்ம இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க. ஏன்னா சால்ட் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் சேரணும். அதுக்கோசம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ணும்போது பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்டஃபிங் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த தேங்காய் வாசனையோட பூண்டு வாசனையும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். ஜஸ்ட்டு நம்ம அரிஞ்சு போட்டு வதக்கி இந்த பொடியை தூவலாம். ஆனால் இது மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாமே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இது ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வாணலி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து நம்ம சன்ன அனல்லையே நம்ம இதை புரட்டி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுமே இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நிதானமாக, அதாவது படப்படான்னு போடாமல் கொஞ்சம் நிதானமாக வைக்கணும். அந்த கலந்து விடும்போதும் அதே போல் நிதானமாக வச்சு கலந்தோம் அப்படின்னா அந்த பூர்ணம் வெளியில் வராது, அந்த டேஸ்ட் வந்து நல்லா அதோட சேரும், வெண்டைக்காவோட சேரும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சி வெண்டைக்காவாக எடுத்துக்கணுங்க. இப்போ பெருசாக இருந்தது அப்படின்னா பிஞ்சி வெண்டைக்காவே பெருசாகவும் வர்றது உண்டு. அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் பேன் மாதிரி ஏதாவது அகலமாக இருக்கிறதுல எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ண பொடியும் கரெக்டாக போயிடுச்சு. இதுக்கு உடனே கிளறாதீங்க, ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அனல் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேன். அனல் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கிளறி விடலாம். பாரு, சிம்மில் வச்சுருக்கேன், அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுலேயே நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டீம் பார்த்தீங்களா, மூடியிலையும் இருக்குது, சுற்றியும் நல்லா ஸ்டீம் வந்துருக்கு. அந்த ஈரப்பதத்துலேயும் அது வெந்து போயிடும் நல்லா. அதுக்கோசமே நம்ம பிஞ்சியாக நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரோஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கீழே இருக்கிறதெல்லாம் ரோஸ்ட் ஆயிருக்கு. கிளறும்போது அவசர அவசரமாக கிளறாமல் இது மாதிரி கிளறணும் அப்படின்னா அந்த பூர்ணம் வெளியில் வராமையே உங்களுக்கு நல்லா வேகும். இது மாதிரி நம்ம திருப்பி விட்டு இதை புரட்டி வேக வைக்கலாங்க.
ஒரு 10-15 நிமிஷத்துலயே ஆயிடும். இப்ப பாருங்க, நான் மூணாவது தரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப நாம மிக்ஸ் பண்ணும்போது கீழ இருந்து இப்படி எடுக்கணும், அப்பதான் அந்த தேங்காய் துருவல் எல்லாம் மேல வரும். இல்லைன்னா அது அடியிலேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆகி ஒரு மாதிரி சாப்பிட முடியாம போயிடும். அதனால நம்ம அதை காயோட சேர்த்து அந்த தேங்காவும் புரண்டு வர்ற மாதிரி கலந்து விடணும். இப்ப வந்து இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, நல்ல வாசனையா வீடு மொத்தம் நல்ல ஒரு அரோமா. இப்ப நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, தேங்காய் வந்து இதுவே ரோஸ்ட் ஆயிடும். இப்ப வந்து நான் வீடியோ கோசம் இந்த பர்னர்ல வைக்க வேண்டியதா இருக்குங்க, இல்லைன்னா நான் வந்து இந்த சைட்ல சின்ன பர்னர்ல தான் வைப்பேன். அது இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டா கோகோனட் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகாம நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இது ரொம்ப டேஸ்டான பொரியல். பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, ரைஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில நிறைய வெரைட்டிஸ் நான் செஞ்சிருக்கேன். சேஷ்வான் பொரியல்னு கூட ஒன்று இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.